டெல்லி குடியரசு தினவிழா பேரணியில் வரையறுக்கப்பட்ட இடம் மற்றும் நேரத்தை கருத்தில் கொண்டே மாநிலங்கள் அரசு துறைகள் சார்பாக 21 அலங்கார ஊர்திகள் மட்டுமே இடம்பெற அனுமதிக்க அளிக்கப்பட்டதாக ஒன்றிய அரசு கூறியுள்ளது. நாட்டின் 73வது குடியரசு தினம் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி டெல்லி ராஜபாதையில் கண்கவர் அலங்கார ஊர்தி பேரணி ராணுவ அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. இதனை சிறப்பாக நடத்தும் வகையில் குடியரசு தின விழா ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. இதுபோன்று தேசிய கொடியுடன் ஹெலிகாப்டர்கள் பறந்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. Helicopters are flying in a wine glass formation, carrying the national ensign and service ensign. Leading the flight past trooping the national flag, Wing Commander Nikhil Mehrotra, followed by Wing Commander Mayank Palibar, trooping Indian Army flag, Wing Commander Debrad, trooping Indian Navy flag, Wing Commander Air JNA, trooping the Indian Air Force flag. Showering petals to greet the spectator. குடியரசு தின விழாவில் 21 அலங்கார ஊர்திகள் இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் புறக்கணிக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. இதுபற்றி விளக்கம் அளித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி நம்போ மரின்மாய், 12 மாநிலங்கள், 9 அரசு துறைகள் சார்பில் மட்டுமே அலங்கார ஊர்தி நடத்த அனுமதி வழங்கப்பட்டதாக கூறினார். 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சார்பில் அலங்கார ஊர்திக்கு விண்ணப்பம் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இதனை பரிசீலனை செய்த சிறப்பு குழுவினர் 12 மாநிலங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்ததாக நம்பிவோ மரின்மாய் கூறினார். இதற்கு குறிப்பிட்ட தினத்தில் வரையறுக்கப்பட்ட இடம் மற்றும் நேரம் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.